அன்புமிக்க கல்கி இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். ராசி பலனுடன் உங்களை நான் போன வாரம் சந்திக்க ஆரம்பித்து இப்போ வந்து இனி வார வாரம் சந்திப்போம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த வாரமே ரொம்ப பல வகையில் நல்ல முறையில் இருக்குது. சுக்கரன்லாம் ஆட்சியில் இருக்காரு, நல்ல விஷயங்கள் நடக்கிறது. வைகாசி மாதம் பிறக்கிறது இந்த வாரத்திலேயே, மே 15ஆம் தேதி வைகாசி மாதம் பிறக்கிறது. அதனால் ரொம்ப நல்ல வாரமாக அமைய போகிறது. குட் லக். இப்போ வந்து 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். மேஷராசி, மேஷராசிக்கு பேச்சினால் நன்மைகள் வரப்போகிறது. குடும்பத்தில் நிறைய பேர் வந்து கலகலப்பாக சூடுற மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமையும். ஒருவேளை வீட்டிலே நீங்கள் யாருக்கானும் விருந்து கொடுக்கக்கூடும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும். இதுபோல் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால மனம் ரொம்ப குதூகலமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆட்சியில் இருக்காரு, அதனால் மனம் ரொம்ப சந்தோஷப்படும். சூரியனும் உங்களுடைய மேஷராசியை விட்டு நகரப்போகிறார். இதனால் வந்து உஷ்ணாதிக்கத்தினால போன வாரம் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமும் நல்ல முறையில் இருக்கும். ஆகவே மேஷராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம். ரிஷபம், ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ராசிநாதனாகிய சுக்கிரன் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை மிகவும் அதிகரிக்கும். பேசுகிறதெல்லாம் ரொம்ப நல்ல முறையில் பேசுவீங்க, ரொம்ப அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும், உங்களை நீங்களே அழகுபடுத்திப்பீங்க, அழகுணர்ச்சி அதிகமாகும். சில இளைஞர்களுக்கு எதிர்பாலனத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அது காதலாக மாறக்கூடும். வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பல வகையில் ரொம்பவே அனுசரணையாக இருப்பாங்க. குடும்ப அமைப்பினால் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். செலவினங்கள் கட்டுப்படும். முன்னெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்காகவோ ஏதோ அப்பாவுக்காகவோ கடந்த 4 வாரங்களாக ரொம்ப செலவழிச்சிங்க இல்லையா, அந்த செலவினங்கள்லாம் ரொம்பவும் கட்டுப்பட்டு உங்களுடைய கைக்குள்ளே அடங்கும். அப்படியே செலவழித்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்காக பர்சனலாக ஆசையாக சில செலவுகள் செய்வோமே, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகள் அதை செய்வீங்க நீங்கள். அப்புறம் வந்து வேலையில் ஒர்க் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஸ்லைட் டென்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. நல்ல உழைப்பு, முன்னை விட அதிகம் உழைப்பு போடுவீங்க உங்களுடைய அலுவலகத்தில். அதனால் வந்து பாராட்டு இப்போதைக்கு எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் இப்போதைய உழைப்புக்கு எதிர்காலத்தில் நிச்சயமான பாராட்டு இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு குரு மாதிரியான ஒருத்தர், வழிகாட்டி ஒருத்தர் நிச்சயமாக கிடைப்பார், அவர் நன்மைகள்லாம் செய்வார். அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம் தான். அடுத்து மிதுனம், மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரம். ஏன்னு கேட்டிங்கனாக்க ஒரு 11ல சூரியன் இருந்தார் வாரத்தின் முதல் பாதியில், அப்புறம் வந்து 12ஆம் வீட்டுக்கு வரார் அவர். இதனால் என்ன ஆகும்னா சில செலவினங்கள் அதிகரிக்கும் தான், அந்த செலவுனால் நன்மையும் நடக்கும். போன வாரம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருந்தது, அதனால் எல்லா விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்க வேண்டி வந்தது, கொஞ்சம் பயம் இருந்தது, அதெல்லாம் இந்த வாட்டி இருக்காது. தன்னம்பிக்கையும் குறைய பார்த்தது, நீங்கள் விடலை, கொஞ்சம் புத்திசாலித்தனம் ஜாஸ்தி உங்களுக்கு இல்லையா. ராசிநாதன் புதன்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனமான செயல்பாடுகள்லாம் செய்துட்டு இருப்பீங்க நீங்கள். அந்த செயல்கள்லாம் ரொம்ப ஒரு முழுமையடையும் இந்த வாரம் வந்து. ஏற்கனவே ஆரம்பித்து போயிட்டுருக்கிற நல்ல ஒரு முயற்சிகள்லாம் இந்த வாரம் முழுமையடைந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது. அதனால் வந்து என்ன ஒன்றுனா ஒரு பயம் போயிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றின பயமற்ற தன்மை, தன்னம்பிக்கை எல்லாம் வரும். ஆனால் செயலில் இறங்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம், தயக்கம் இருக்கும் உங்களுக்கு. அந்த தயக்கம்லாம் நல்லது தான். சில விஷயங்களில் கடகடான இறங்கி ஈடுபட்டு அதனால் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவும் நன்மை தான், நன்மைக்கு தான், நல்ல விஷயந்தான் அது. அதனால் உங்களோட நியாயமான பயங்கள் இருக்கட்டும், நியாயமற்ற பயங்கள் வேண்டாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வழிகாட்டி அமைவார், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. கோவில்களுக்கெல்லாம் வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. நன்மைகள் அதிகமாகும். 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் மிகவும் அதிகரிக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டீச்சரோட அன்பும் ஆதரவும் ரொம்ப நிறைய கிடைக்கும். அதனால் மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக நல்ல வாரம். கடகராசி, கடகராசிக்கு லாபஸ்தானம் ரொம்ப நல்ல முறையில் இருக்குது. லாபங்கள், நன்மைகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உடல்நிலையை கொஞ்சம் அலட்சியப்படுத்துகிறீங்க. அலட்சியம் இந்த சென்ஸ் சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம் எல்லாத்தையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. வேலை இருக்குது அப்புறம் சாப்பிட்றேன், இல்லை ரொம்ப அவசரமாக பசிக்கிறதுங்கிறனால ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றேன், உடம்புக்கு நல்லது இல்லாத விஷயத்த சாப்பிட்றேங்கிறதோ வேண்டாம். ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதபடி உங்களை நீங்கள் கண்டிப்பாக காத்துக்கணும்.
அதனால் வந்து செய்கிற வேலைகளில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கும். ரொம்ப வேகமாக உங்களுடைய வேலைகளை முடித்து உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு வாங்குவீங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும்ப்பா. தைரியம் தன்னம்பிக்கை இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக போய் நான் வந்து அப்புறமா படிச்சுக்கிறேன், கடைசி நிமிஷத்தில் படிச்சுப்பேன், மார்க் வாங்கிடுவேன் அப்படிலாம் யோசிக்காமல் அப்பப்போ அந்த பாடங்களை படிக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் தொழிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம், ஏன்னா முயற்சிகள் அதிகரிக்கும், டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் முடியும், அரசாங்கத்துடைய நன்மை கிடைக்கும். அது அரசாங்கத்தில் எதனா ஒரு லைசன்ஸ்க்கோ அதை நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். சிம்மம், சிம்ம ராசிக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வாரம். ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கூடி தைரியம் கூடி வார்த்தைகளில் இனிமையும் அதிகரித்து ரொம்ப நல்ல முறையில் யூ வில் கேரி யுவர் செல்ஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். புத்திசாலித்தனம் மிகவும் அதிகரிக்கும். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக புத்திசாலியாக எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக வச்சுருக்காரு. சூரியன் வந்து எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் தானே, ஹெட் ஆஃப் த பிளானட்ஸ். அதனால் வந்து நீங்களும் வந்து எல்லா வகையிலையும் ஒரு நம்பர் ஒன்னாகவே வரத்துக்கு த்ரைவ் பண்ணுவீங்க. அந்த முயற்சினால் உங்களை களைப்பாகாமல் பார்த்துங்க, உங்களுடைய நம்பிக்கை குறையாமல் பார்த்துங்க. நம்பிக்கை இருக்கும், குரு பார்வை காரணமாக வெற்றிகள் தொட்டதெல்லாம் வெற்றி. எல்லா புதிய முயற்சிகளையும் நிச்சயமாக செய்யறதுக்கான உகந்த வாரம் இந்த வாரம். ஆனால் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, உடனுக்குடன் பலன் கிடைக்கும். சில சமயத்தில் முயற்சிகள் லேட்டாக தானே பலன் கொடுக்கும், ஆனால் இந்த வாட்டி உங்களுக்கு உடனடி பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணாதீங்க, கூட பிறந்தவங்க கூட ஃபைட் பண்ணாதீங்க. வீட்டில் உள்ளவங்களோட ரொம்ப நல்லா அனுசரிப்பீங்க, அதில் சந்தேகமே இல்லை. வீட்டில் உள்ளவங்க உங்களை நல்ல முறையில் பார்ப்பாங்க, ஆனால் வந்து நீங்கள் அவங்கள எதிரி மாதிரி பார்க்காதீங்க. ரொம்ப ஒரு அனுசரணையோடு போனால் ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறதோ ஆத்திரப்படுறதோ நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களை வேண்டாமல் ஆக்கிக்கிறதோ வேண்டாம். அதனால் வந்து அது ஒரு அந்த வகையில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல வாரம். உண்மையிலேயே சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரம், வெற்றிகரமான வாரம் தான் இது. கன்னி ராசிக்கு மேலெழுந்த வாரியாக பார்க்குற பொழுது ரொம்ப நல்ல டைமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏழுக்குரிய வர ஆறில் அஞ்சில் பார்த்தா ராசி ஐ மீன் அஞ்சாம் இடத்துக்குரிய சனி வந்து ஆட்சியில் அப்படிலாம் ஒரு லாஜிக்கலாக பேச ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது. என்னைக்கோ இல்லாமல் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் விட்டு போயிருக்கோம் இல்லையா, சில விஷயங்கள் ஓ இனிமேல் இது எங்கே நடக்க போகிறது, இனிமேல் இது எங்கே கிடைக்க போகிறது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல முறையில் திடீர்னு டக்குன்னு கனிந்து ரொம்ப டக்குன்னு அது வந்து உங்கள் மடியில் வந்து விழும். முயற்சி செய்து விட்டுருப்பீங்க, சில இடத்துக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையை வந்து எங்கே கிடைக்க போகிறதுன்னு நினச்சிருப்பீங்க, இல்லை ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், அதனால் கிடைக்க போகிறதுலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அங்கேருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துடும், உங்களை அவங்க கூப்பிட்டுருவாங்க. அதோட வந்து தந்தைக்கு ஒரு பெரிய நன்மை ஏதோ நடக்க போகிறதுங்க. தந்தைக்கு உங்களாலே அந்த நன்மை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாராட்டுவார், கங்க்ராச்சுலேட் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், கட்டித்தழுவார், ஆதரவு கொடுப்பார். இத்தனையும் நடக்கிறதுனால அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்துட்டால் அதை விட வேறு என்ன வேணும் இல்லையா. அதனால் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. ஆனால் வந்து இந்த ஒரு தன்னம்பிக்கை, அதாவது கணவன் அல்லது மனைவிக்குள்ள தன்னம்பிக்கை காரணமாக ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே தான் விட்டு கொடுத்து போக போகிறீங்க, நல்லது தான் நடக்க போகிறது. அதனால் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக நல்ல வாரம். துலாம் ராசிக்கு என்னங்க, உங்களுக்கு மகாராணி மகாராஜா தாங்க போங்க. உங்களோட ராசிநாதன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஒரு உற்சாகமான மனநிலை வரும். ஒரு கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க தானே, அந்த டல்னஸ் எல்லாம் போயிடும். குரு பார்வை வந்திருக்கு, ராசிநாதன் ரொம்ப நல்லா இருக்காரு. அதனால் என்ன ஆகுனாக்கா ஒரு உங்களுக்கே ஏற்கனவே ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் உண்டு. அதனால் என்ன பண்ணுவீங்க, எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போயிட்டுருப்பீங்க, எல்லாரையும் ஐசி கோயிங்காக ரொம்ப. அதனால் என்ன அவங்க சொல்லிட்டாங்களா, டோன்ட் வரி அப்படின்னு போவீங்க. ஆனால் அந்த வாக்குஸ்தானத்தில் ஒரு கேத்து இருக்கார் பார்த்தீங்களா, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வச்சிருவார், ஒரு சாபம் விட வச்சிருவார். அது எதுவும் பண்ணிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பேச்சு குறைச்சிருங்க அல்லது பேசாமல் கூட இருக்கலாம், தப்பு இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அம்மாவுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்க. தாயாருக்கு வந்து ஒரு நீண்ட காலத்துக்கான நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய குழந்தைகள்னால நன்மை ரொம்ப நிறைய நடக்க போகிறது. ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப அபரிமிதமான அதிர்ஷ்டம் இருக்குது. ராசிநாதனும் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது. தந்தைக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்ய போகிறீங்க. தந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடச்சி ரொம்ப சந்தோஷப்பட போகிறார். இதனால் துலாம் ராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம். விருச்சிக ராசிக்கு
பல காரணங்கள்னால இந்த வாரம் நல்ல வாரம். அருமையான சுக்கிரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகுது. பர்சனலி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கூடி உங்களை நல்லபடியாக கேரி பண்ணிட்டு நல்லா போவீங்க. அந்த ஒரு பொல்லாத கோபம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய உடன் பிறந்த கோபம், அது கொஞ்சம் குறையும் இந்த வாரம். ஏன்னா வந்து இனிமை, ஒரு ஒரு பேச்சில் ஒரு இனிமை வரும், ஒரு நன்மை ஜாஸ்தியாகும். ஏன்னா வாக்குஸ்தானத்துக்குரிய குரு நாலாம் வீட்டில் இருக்காரு, அதனால் நன்மை வரும். விரேஸ்தானத்துக்கு குருப்பார் வரதுனால நல்ல செலவுகள் வரும், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். அம்மா ஸ்தானத்தில் குரு இருக்கார், அதனால் அம்மாவுக்கு நன்மைகள் செய்ய போகிறார். அதனால் நீங்களே மனம் வந்து அம்மாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. ஏழரை சனிலேருந்து விடுபட்ட அந்த குஷியில் இருக்கச்சே ஒரு கேத்து வந்து உட்காந்துருக்காருன்னு பயப்பட வேண்டாம். சருமம் சம்மந்தப்பட்ட சில டென்ஷன்ஸ் வரக்கூடும், அப்படி வந்தால் உடனடியாக அதை கவனித்து சரி பண்ணுற வழியை பாருங்கள். அது சரி ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் ஆகும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கவனிக்க வேண்டி வரும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பேச்சு, இந்த பேச்சை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் குரு நல்லா இருக்கிறதுனால வாக்கில் இனிமை வரும், பேச்சில் நன்மை வரும், எல்லாம் வரும். ஆனாலும் சில வார்த்தைகள் உங்களை மீறி வராமல் பார்த்துக்குங்க. குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்லைட் டென்ஷன் கொடுப்பாங்களா இருக்கும். பெரிய அளவில் குழந்தைகள்கிட்ட நம்பிக்கை வச்சு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்காதீங்க. அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சிச்சு இவங்களுக்காகவா நம்ம அவ்வளோ கவலைப்பட்டோம் அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணத்தான் போகிறது. ஆகவே இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்ல வாரம். தனுசு, தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் போய் மூன்றாம் வீட்டில் உட்காந்துருக்கறதுனால நம்பிக்கை குறைச்சலோ அதெல்லாம் வரவே வராது. ஏன்னாக்கா அந்த நம்பிக்கையை கூட்டுறதுக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் இந்த வாரம் காத்துட்ருக்கு. ஏன்னா அந்த குரு பார்வை எவ்வளோ நல்லா இருக்குது ஏழாம் வீட்டுக்கு. உங்களை அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, அதிர்ஷ்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கு சில நன்மைகள் நடக்கும், அதனால் என்ன ஆகும்னா அப்பாவுக்கு மகிழ்ச்சி அதிகமாகும், அது உங்களுக்கு நன்மை செய்யும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டென்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், அது வந்து சரியாயிடும், காலப்போக்கில் சரியாகும். இப்போ உள்ள டென்ஷன் ரொம்ப பர்மனன்ட் டென்ஷன் நினச்சின்னு அம்மாவை பற்றி ரொம்ப பெரிய கவலைகள் பட வேண்டாம். நியாயம்தான், குழந்தைகளுக்கு அம்மா பற்றி கவலை இருக்கிறது நியாயம்தான். அந்த கவலையெல்லாம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தின்னிடாமல் பார்த்துங்க, ஒன்றுமே ஆகிடாது. கொஞ்சம் தூக்கம், சாப்பாடு சோம்பல் காரணமாக தள்ளி போகாமல் பார்த்துங்க. அதாவது தூக்கம் கொஞ்சம் அதிகமாகும், சாப்பாடு கொஞ்சம் கம்மியாகும், இது இல்லாமல் பார்த்துங்க. ரொம்ப தைரியமாக வலையை வந்து ஓடி ஆடி எல்லாம் செய்வீங்க, ஆனால் பலன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏழரை சனி வேறு இருக்கு இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் பலன் கொஞ்சம் கம்மியாகும். டென்ஷன் ஆகாதீங்க, முயற்சி அதிகப்படுத்துங்க. முயற்சி கொஞ்சம் கம்மியாகும், நம்மளால முடியாது நடக்கலையேன்னு முயற்சி அதிகப்படுத்தினீங்கன்னாக்க தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல வாரம் இது. மகரம், மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏழரை சனி, அதனால் இருந்துட்டு போகிறது, அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறது. நீங்கள் சனி பகவானை வணங்கினீங்கனாக்கா தானே எல்லாமே எல்லா பிரச்சனையும் சரியாயிட போகிறது. சனி ஒரு அனுமாரை வணங்கிக்கோங்க போகிறோம், அதுவே உங்களை அவரே உங்களுக்கு நல்லா காப்பாற்றுவார். இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு சனி பிரீதிகள் தெரியும்னா எல்லாமே செய்யலாம். பேச்சில் இனிமை கூடியிருக்கும், உங்கள் முன்னே இருந்த அந்த ஒரு கடுமை இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருந்த அந்த தன்மையும் கொஞ்சம் குறையும். இப்போது சகோதரர்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகிறதுங்க. சகோதரர்களுக்கு நன்மை, உங்களுக்கு அவங்களால, அவங்களுக்கு உங்களால் ஏதோ நன்மைகள் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு பார்வை காரணமாக நண்பர்களுக்கு பெரிய நன்மைகள்லாம் நடக்க போகிறது. உங்களால் சில நன்மைகள் அடைந்திருப்பாங்க, அவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் நன்றி உணர்ச்சி கொஞ்சம் நண்பர்கள்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கம்மியாக இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாக போகிறது. குழந்தைகளுக்கு பெரிய அளவில் நன்மை நடக்க போகிறது, அவங்க ரொம்ப நல்லது செய்ய போகிறாங்க அவங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது. அவங்களுக்கு குழந்தைகள் கலைத்துறையில் ரொம்ப பயங்கரமாக ஷைன் பண்ணி ஓஹோன்னு வரப்போகிறாங்க, அவங்களால உங்களுக்கு நிச்சயமாக பெருமிதம் உண்டு. அதனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக ரொம்ப மிக நல்ல வாரம், இனிய வாரம், சந்தோஷமான வாரம். கும்பராசி, கும்பராசியை கொஞ்சம் பயமுறுத்திருப்பாங்க. உன்னுடைய ராசிநாதன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரு, உன் மேலே குரு உட்காந்துருக்காரு, ஜென்மராசி மேலே குரு இருந்தால் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில பயமுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுறவரும் இல்லை, பொருட்படுத்துகிறவரும் கிடையாது. இங்கே ஈஸியாக எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுவீங்க. நல்லது தான், ரொம்ப வந்து ரொம்ப மேலே தூக்கி போட்டுக்காமல் எல்லோரும் சொல்கிறதையும் மண்டையில் போட்டு கவலைப்படாமல் இருக்கிற அந்த உங்களோட குணந்தான் உங்களை காப்பாற்ற போகிறது. கொஞ்சம் உங்களுக்கு ராசிக்கே உரிய சோம்பல் இல்லாமல் பார்த்துங்க. சோம்பல்னால் டிபிக்கல் சோம்பல் கிடையாது, உங்களுக்கு தான் போஸ்ட்போன் பண்ணுவீங்க, கடைசி நிமிஷத்தில் குதிரை மூக்கம் நினைக்கிற மாதிரி வின் பண்ணிடுவீங்க இல்லை. அதோடு கூட உங்களுக்கு வந்து ராசி மேலேயே இப்போ குரு உட்காந்துருக்கனால குருவுடைய பார்வைகள்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. ஏற்கனவே நாலாம் வீட்டில் சுக்கரன் ரொம்ப ஆட்சியில் இருக்கிறதுனால
அம்மாவுக்கு சில நன்மைகள்லாம் நடக்கும். வைரங்கள் வாங்குவாங்க அவங்க அம்மா. அப்புறம் வந்து நீங்கள் நல்ல நல்ல அழகான ரொம்ப அழகான வாகனங்கள் வாங்குவீங்க. நார்மலான வாகனங்கள்லாம் இல்லை, அழகான வாகனங்கள் அல்லது இருக்கிற வாகனங்களை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணுவீங்க. தன்னம்பிக்கை வந்து குறையவே குறையாது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா ராசிநாதன் வந்து ஆட்சியில் இருக்கார், அதனால் தன்னம்பிக்கைக்கு குறைச்சல் கிடையாது. வாக்கு வந்து அவ்வளோ பலிதம் இருக்கும் உங்களுக்கு, வார்த்தைகளில் பலிக்கும். குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும், கணவன் அல்லது மனைவியால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் காத்திருக்கின்றன. அதிர்ஷ்டம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதிர்ஷ்டமான வாரம் இந்த வாரம். வெற்றியை நோக்கி போவீங்க, முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மீனராசி. மீனராசிக்கு ரொம்ப அழகான வாகனங்கள் வீடு எல்லாம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு. அம்மாவுக்கு பெரிய நன்மைகள் நடக்க போகிறது. நண்பர்கள்லாம் ஓடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப்பே தேவையில்லாத நேரத்துலேயே அவங்க ஓடி வந்து உதவுவாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக உதவி தேவைப்படுற டைமாக இருக்கும், அதனால் நண்பர்களோட உதவி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஜேர்னி ஒன்று போக வேண்டியிருக்கும், அது போகாமல் இருந்தால் நல்லதுன்னு தோன்றுறது. அது வந்து சின்ன பயணம் ஒன்று, அது போஸ்ட்போன் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஆனால் அஃபிஷியலி அதனால் பிரச்சனைகள் வரக்கூடும்னா, அதெல்லாம் அஃபிஷியலி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பத்தாம் இடத்துல சனி ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுடைய கை ஓங்கி இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் அங்கே மதிப்பு இருக்கும், அதனால் பெரிய பிரச்சனைகள் வராது. அதனால் அது அஃபிஷியல் பயணங்களாக இருந்தால் நீங்கள் போஸ்ட்போன் பண்ண ட்ரை பண்ணலாம். நல்ல செலவுகள் இருக்கும், நீங்கள் பண்ணுற செலவுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு பெரிய நன்மையும் தரக்கூடியதாகவும் இருக்க போகிறது. நீங்கள் வந்து வாக்குசான் பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக ரொம்ப சுளீர்னு வராமல் பார்த்துட்டால் ரொம்ப நல்லது. சொல்கிற விஷயத்த அழகாக மென்மையாகவே எடுத்து சொல்லலாமே, உங்களால் முடியுமே. நீங்கள் வந்து ரொம்ப, அதுவும் ராசிநாதன் குரு இல்லை, உங்களுக்கு எதை எப்போ எப்படி பேசணும் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனாலும் நீங்களும் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தி கொஞ்சம் ஜாகிரதை உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா இந்த வாரம் மீனராசிக்கு ரொம்ப நல்ல வாரம். இந்த வாரம் நம்ம வந்து இந்த வாரத்துடைய மொத்த பலன்களை பார்த்தோம். நம்ம எல்லா ராசிக்குமே, மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அவ்வளோ நல்லா இருக்குது, மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அவங்களுக்கு வந்து குரு பார்வையே இருக்குது, ரிஷபத்துக்கு கேட்கவே வேண்டாம் ராசிநாதன் ஆட்சியில் இருக்கார், கடகம் வந்து அவ்வளோ நல்ல பார்வைகள்லாம் நல்லா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்னும் எல்லா ராசியும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நான் ஒரு ஒரு ராசியாக எல்லா ராசிகளுக்குமே அததுக்கு உரிய ஒரு நல்ல வாண்டேஜ் பொசிஷனில் கிரகங்கள் இருக்கிறதுனால பெரிய அளவில் கவலைப்பட்டுற வேண்டாம். ஒன்றும் இல்லைனா ஒன்று நன்மை செய்யும். அப்படியே ஏதான ஒரு கஷ்டம் கவலைன்னா அதுக்குரிய தெய்வத்தை வணங்கி உங்க நீ குலதெய்வத்தை விடாமல் நவகிரகத்தையும் வழிபட்டு வந்தால் எல்லோருக்குமே இது நல்ல வாரம் தான். இனி அடுத்தடுத்த வாரங்களில் இதே நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்தித்து வார பலன்களை கொடுக்க மகிழ்ச்சியுடன் நான் காத்திருக்கேன்னு விடைபெறுது உங்களுடைய வேதா கோபாலன். நன்றி, வணக்கம். www.kalkionline.com